வணக்கம் மக்கள். ஓ மை காட், புது சேலஞ்ச் வந்துருக்கு. நான் கவனிக்கவே இல்லை இந்த சேலஞ்ச், இப்போ தான் பார்த்தேன் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஆஃப் தி நார்த், இந்த நார்த்து பேர் கேட்டாவே நம்மளுக்கு வந்து இவன் தான் ஞாபகம் வருது. பரவாயில்ல, டவுன் ஹால் சிஸ்டம் வித்தியாசமாக இருக்கேன். ஒரு இது இருக்குது, இது இருக்குது, அஞ்சு ஸ்பெல் இருக்குது. கிளான்லேருந்து உள்ளே எம்டியா, ரெண்டு இதுவுமே இருக்கா, ரெண்டு தான் எங்கே போடுறது? கொஞ்சம் பேஸ் தினிசாக தான் இருக்குது. டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா என்னென்ன ட்ராப்ஸ் இருக்குது. முதல்ல செக் பண்ணிக்குவோம், சும்மா வால் பெக்கெட் விடுவோம். ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இந்த மாதிரி பேஸு ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி தான் நம்மளுக்கு விளாடவே தெரியும். இதில் என்ன இருக்குது? ரெண்டு இது இருக்குது, ரெண்டு தான் எங்கே போடுவோம்? ஓ, கிளான் சிசி வருதா? கிளான் சிசியில் என்ன வருது பாம்மா? வாங்க 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 வாங்க. இப்போ வழுக்கீரை போ, அதுக்கு அதுக்கு தான் வழுக்கீரை வச்சுருக்காங்க. அதுக்கு தான் இங்கே ஒரு ரைம் ஒரு ரைடு விடுவோம். எத்தனை இது வருதுன்னு பார்ப்போம். ஏகப்பட்டது வருது. அப்போ ரைடர் விட்டு தான் அதை கொல்லணும். ஓகே, ஸ்னிக்கி அப்படின்னு சொல்லி போடுவோம். என்னம்மா வந்துக்கிட்டே இருக்காங்க இங்கே? ஹாய் வாடா. இதுக்கே நம்மளை அவ்வளோ செலவு பண்ணுற மாதிரி இருக்கே. ஓகே தம்பி, இங்கே தூங்க. வாங்கடா 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 வாங்கடா. என்கிட்ட மோதாதே நான் ராஜா தீராஜனடா. ஓ மை காட், என்ன அது? சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். ஓ, இன்விசிபிள் இருக்கா அவன் ஹீரோஸு? சரி, ஆக்சுவலாக இந்த அட்டாக் அவன் ட்ரை பண்ணுறாங்க, எல்லோரும் உங்களால் முடிக்க முடியும். கிளான் அதுக்குள்ளேயும் செத்துருச்சா? ஓகே, அவங்க மட்டும் நிறையது இருக்குது, என்ன பண்ணலாம்? வால் பேக்கை கொடுத்ததுக்கே அதுதான் ரீசனு, இது டவுனால் தூக்கும்னு. ஓகே, ஸோ அட்டாக் பண்ணி காமிக்கிறேன் எப்படி அட்டாக் பண்ணி சொல்லிட்டு. இந்த தடவை இந்த தடவை அட்டாக் பண்ண. ஓகே, காசு வேறு ஏகப்பட்டது இருக்குது. கிளானில் எவ்வளோ சென்ட் பண்ணால் வார அட்டாக் பண்ணலாம். ஆ, சென்ட் பண்ணாடி. ஓகே, ஸோ திருப்பி அட்டாக் பண்ணுவோமா? இங்கே இருக்குது. வாட 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 வாட, கிங்கு சேலஞ்சு. பரவாயில்ல, ஜோர் அஞ்சு கைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ கிளான்ல எல்லாமே ஸ்னீக்கி காப்ளிஸ் தான் இருக்குது. ஸ்னீக்கி அது காப்ளிஸ் தான் இருக்குது. காப்ளிஸ் கிளிக் பண்ணுறக்காக நம்ம வழிக்கீரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? எத்தனை ரெண்டு பலூன் கொடுத்துருங்க. ரெண்டு பலூன் எது கொடுத்தாங்கன்னு தெரியல. இங்கே கேனலுக்கு கேனல் இங்கே போடுவோமா? ரேஞ்சை போட்டு பலூனை போடலாமா? ஃபஸ்ட்டு டவுன் ஹால் தூக்குவோம். ஸ்னீக்கி காப்ளிஸ் ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க இல்லை, அதனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு இறக்கி விட்ருவோம். ஓகே, டவுன் ஹால் தூக்கி விடுவோம் கைஸ். ஏன்னா ஸ்னீக்கி காப்ளிஸ் வச்சு நல்லா ஆடலாம். ஓகே, ஒரே ஒரு உள்ளே இறக்குறேன், ஏதாச்சும் பாப்பா பார்க்குதா இல்லையா பார்ப்போம். எதுவுமே ஆகலாம், அதனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு. ஐயோ அஞ்சு, ஐயோ வந்துட்டான் இல்லை. ஓகே ஐயா, டவுன் ஹாலுக்கு போய்ச்சு அவ்வளோதான், வேலை முடிச்சு. தப்புண்ட அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைல்ல. ஒரு இறக்கி விடுங்க, தப்பாச்சுன்னா திருப்பி வந்துடுங்க. இன்விசிபிள் கரெக்டாக போட்டால் தான் வேலைக்கு. ஒன்று ரெண்டு மூணு நாலு. ஏய் என்ன சைடில் ஓடுறாங்க டேய், யாரில் நீங்கள்? நான் ப்ரோ, இது ஒன்று ரெண்டு மூணு நாலு சைடில் ஓடுறாங்க ப்ரோ. இங்கே பாட்டு பசங்களா? ரெண்டு ரெண்டு மூணு நாலு. நான் ப்ரோ, கருமம் எல்லாம் சைடில் ஓடுறாங்க. என்னடா இது இருடா, இந்த மாதிரி இந்த மாதிரி தான் ஆகும். கரெக்டாக விட்டால் தான் உள்ளே போகும், இல்லாட்டி அவ்வளோதான் வெளியே ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கே கரெக்டாக இங்கே வட்டது இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே விடணும், அப்போ தான் உள்ளே வருவான். நீங்கள் எடுத்து பின்னாடி இந்த இடத்துல விட்டிங்கன்னா தம்பி வெளியே போயிடுவோம், அதனால் இங்கே வேணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு போட்டுக்குவோம். ஓகே, தூக்குங்களா டவுனால. ஓகே, ரெண்டு இன்விசிபிள் போட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வழுக்கீரி போடாங்க. இங்கே வந்து ரெண்டு பலூன் இறக்கி விட்டு இங்கே ஒரு ரேஞ்சை போட்டுருங்க. ஆனால் கேனல் காட்டை தூக்கணும். கேனல் காட்டை தூக்கணுன்னா நம்ம வந்து ரெண்டு இது வழுக்கீரை போட்டு அந்த சைடு ஃபுல்லாக கிளியர் பண்ணலாம். ஓகே, இந்த கேனல் காட்டு சாகட்டும். ஓகே, ஒன்ஸ் கேனல் காட் செத்த உடனே நீங்கள் வழுக்கீரை போட்டுங்க. கிளானில் சிசி வர்றது எல்லாமே அவனே கவனிச்சுக்குவான். ஓகேவா? ஓகே, வரட்டும் வரட்டும், மெல்ல வரட்டும். ஓகே, வழுக்கீரை போட சீவிட்டுருக்கு. சீவ் 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 சிங்கராமணி 360 டிகிரி. ஐயா பாரு, ஏகப்பட்டது வருது ப்ரோ. ஓகே, ஒன்ஸ் போனதுக்கப்புறம் கிளானில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை இறக்கி விட்ருங்க. அதே மாதிரி ஒரு இது இறக்கி விட்டு கிங்கை போட்டுக்கங்க. இங்கே ஒரு விஷாடை போட்டுங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்னீக்கி காமிச்சிருக்கு, ஸ்னீக்கி காமிச்சு வச்சுருங்க, தேவைப்படும். ஓகே, உள்ளே வரட்டும். ஸோ வால் பேக்கவே இருக்குது, பொறுமையாக அடங்க. எங்கே போடணுமோ அங்கே போட்டுக்குவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மீன் டைமில் என்ன பண்ணால், நம்ம இங்கே ஒரு குயினை போட்டு
இந்த சைடில் ரெண்டும் கிளியர் பண்ண அப்புறம் இன்விசிபிள் பார்த்தோன்னா குவீனுக்கு போகணும். ஏன்னா அவங்க வந்து பெரிய ஆளுங்க இருக்காங்க, ரெண்டு பேருமே பார்த்தா டும்மு டும்முன்னு அடிச்சுட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு, நம்மளோட குயினோட எபிலிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகே, இங்கே ரெண்டு வால் பக்கர் இறக்கி விட்றேன். ஓகே, ட்ராப்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிக்காமல் பார்க்குறாங்க. ஸோ ஏ செத்துறாத குயின் செத்துரு, டே என்ன ப்ரோ இங்கே பாருவோம், ஒரு குயின் ஃபுல் வச்சுப்பிலே அசால்ட்டாக தூக்கிட்டாமே, ஸ்னீக் காமிச்சிருக்கு. ஒன்று ரெண்டு மூணு போட்டோம். ஓகே, குயினோட எபிலிட்டி யூஸ் பண்ண மாதிரி கிங்கே எபிலிட்டி யூஸ் பண்ணிடுவோம். கிங்கு செத்துருச்சு ப்ரோ, ஒரே ஒரு இன்விசிபிள் இருக்குது, எதாவது பண்ணுவோமா? ஓகே, ஸோ இன்விசிபிள் இங்கே போட்டுருவோம். ஏன்னா ஐயோ அதையும் தப்பாக பண்ண மாதிரிலாம் ப்ரோ நான் ப்ரோ. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சல்லி ஒரு சின்ன தப்பு தான், நிறைய தப்புன்னே இருந்தாலும் நம்ம வந்து மூணு ஷாட் தாச்சு. ஏன்னா அந்த பேஸ் அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, நான் பண்ணதை அப்படியே நீங்கள் கரெக்டாக பண்ணவே போதும். எப்போவுமே ஸ்டார்டிங் பொறுத்தோன்னா ஒரு இந்த மாதிரி, அதாவது நார்மலாக டவுன் ஹால் 13 அந்த மாதிரி ஃபுல் மேக்ஸாக இருந்தால் கூட நம்ம வந்து பிளான் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பேஸ்லாம் பிளான் பண்ண முடியாது, ஏன்னா நிறைய ட்ராப்ஸ் இருக்குது, இன்ஃபினிட் ட்ராப்ஸ். இப்போ வலிக்கை கொடுத்துருப்பா ஒரு ஒருக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதெல்லாம் நம்ம அப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா, அப்படி பண்ணதால இந்த மாதிரிலாம் ஜெயிக்க முடியும். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பாய் ஃபார் மர்ஷா கைஸ்.